அன்பான நமது தமிழன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு நிகழ்ச்சியில் இன்று உங்களுக்காக மீண்டும் அருமையான பாடகர்களுடன் வந்திருக்கின்றோம். உங்களுக்கும் வாழ்க்கை லட்சியம் இருக்கா? தொலைக்காட்சியில் பாட வாங்க, நீங்களும் பாடலாம். தொடர்புக்கு குல்ஷன் 8072595051. உங்களுக்காக ஒரு அருமையான மேடை நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு நிகழ்ச்சியில் இன்று உங்களுக்காக ஒரு அருமையான பாடலுடன் டிஎம்எஸ் ஐயா பாடிய பாடலுடன் நிகழ்ச்சியை துவங்கியிருக்கின்றோம். பார்ப்போம். போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்,
சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? நன்றி. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் அப்பா நிகழ்ச்சியில் ஒரு அருமையான கருத்துள்ள பாடல், தத்துவமுள்ள பாடல், ஐயா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடிய பாடல், புரட்சி தலைவர் நடித்த படம், அருமையான பாடலை பார்த்தீங்க. இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் ஒரு அழகான பாடலை பார்ப்போம். உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால், பாட தெரிந்தால் வாங்க, நீங்களும் பாடலாம். உங்களுக்காக தான் இந்த மேடை நமது தமிழின் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் பண்டிகையில் மீண்டும் ஒரு இனிய பாடல் பார்ப்போம். அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் பண்டிகையில் ஒரு இனிய பாடலை கேட்டீங்க. அந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஒரு அருமையான நண்பர், உங்கள் பேரை சொல்லுங்க, உங்கள் ஊரை சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் கருணாநிதி, கும்மிடி புண்ணியில் வரேன் சார். கருணாநிதி, பரவாயில்ல, அருமையான பேர். கும்மிடி புண்ணியில் வரீங்க? ஆமாம் சார். என்ன பாட்டு பாட போறீங்க? பெண் மனசு ஆழமன். இசைநாணி இளையராஜா இசை அமைத்து பாடிய பாடல். இதுக்கு முன் நீங்கள் தொலைக்காட்சியில் பாடியிருக்கீங்களா? இல்லை சார், இதுதான் முதல் டைம். இதுதான் முதன்முறை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நமது தமிழன் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் பாண்டிகாட்சியில் ஒரு இனிய பாடல் பார்ப்போம். பாடு தமிழா பாடு. பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். அதில் முத்திருக்கா முள்ளு கொத்திருக்கா, அது யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். கள்ளானாலும் கணவன் சிறு புள்ளானாலும் புருஷன், கல்லிலையே இந்த மக கல்லிலையே. உள்ளுக்குள் கலங்கும் மனைவி தினம் தள்ளி வச்சு மனம் வேதும்பி, சொல்லலையே பாவி மக சொல்லலையே. ராணிய போல் வச்சிருக்க ஆசைப்பட்டா குத்தம் இல்லை, தேனிய போல் கொட்டி புட்டா சின்ன பொண்ணு தப்பு இல்லை. கொட்டி வச்ச மாலைகளை அத்து புட்டா யார் தவறு, கொட்டி வச்ச முத்துக்களை கொடுப்பதிங்கே யார் பொறுப்பு. பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். அதில் முத்திருக்கா
முள் கொத்திருக்கா அது யாருக்கு தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளுக்கு தெரியும் அது பொம்பளுக்கும் தெரியும் அந்த ஆழத்தில் என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் அருமை அருமையான 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 பாடல் அழகான பாடல் அருமையாக முதல் தடவையே இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பாடியிருக்கிறார் என்பது பெரிய விஷயம் ஆனால் முதல் தடவையே பாட வைக்கும் ஒரு தொலைக்காட்சி தான் நமது தமிழ் தொலைக்காட்சி பெண் மனசு ஆழம் என்று யாருக்கு தான் தெரியும் யாருக்குமே தெரியாது அருமையாக எழுதினார் கவிஞர் அவர்கள் அருமையாக பாடினீங்க இன்னும் இந்த முதல் தடவிலேயே உங்களுக்கு சந்தேகமோ டவுட்டோ பயமோ இருந்து கூட அருமையாக பாடியிருக்கீங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பாட வாய்ப்பு அளித்த அண்ணன் குல்ஷன் அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாட்டுக்கு அழகு சேர்த்த இசைக்கலைஞருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாங்க அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு நிகழ்ச்சியில் அருமையான இரண்டு பாடல்களை பாடுங்க இதே போல நீங்களும் பாடலாம் வாங்க நீங்களும் பாடலாம் இந்த இரண்டு பாடலை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளை